ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ராமினோட வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். நம்மளோட நேட்டிவ்க்கு வந்துட்டோம். கிளம்பி சண்டே நல்ல நாட்டுக்கோழி அடித்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்திருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஊர் வந்து நல்லா பச்சை பசேன்னு மழை பெய்ஞ்சதுக்கு அதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ராவின் வந்து நாட்டுக்கோழியை பிடிச்சிட்டு ரெடியாக நிற்கிறாங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வரலான்னு தான் ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், அழகாக சீத்தாப்பழம் மரம் வச்சுருக்காங்க. நல்லா போகிறப்ப நம்ம ஊருக்கு போகிறப்ப பறிச்சுட்டு போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். நிறைய சீத்தாப்பழம் இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், எவ்வளோ குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா ஆடு மாடு கோழி சவுண்ட்லாம் கேட்கும்போது நல்லா சூரியன் வந்து நல்லா இப்போ தான் உதிச்சு வந்துட்டுருக்காங்க. நல்லா செம்மையாக இருக்குது பாருங்களேன். நல்லா க்ரீனிஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம கோழியை வந்து வெட்ட போகிறாங்க. இங்கே பாருங்களேன், ஆட்டுக்குட்டியை வந்து ஆட்டுக்குட்டிக்கு சாப்பாடுக்கு இலையெல்லாம் கட்டி விட்ருக்காங்க. அது நம்மளதே பார்க்குது வீடியோ எடுக்கும்போது. அது நம்ம ஃபோனை சாப்பிட வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், இந்த இந்த ஆட்டோட குட்டி தான் அந்த கீழே படுத்துருக்குது. அது இன்னொரு ஆடு. அதுக்கடுத்து வந்து ராவின்க்கு அப்பா வந்து கோழியை வெட்ட போகிறாங்க. இன்னொரு கோழி, மொத்தம் ரெண்டு சேவல் வந்து வெட்ட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ரெண்டு சேவலை வந்து ஒரு சேவல் வெட்டிட்டாங்க, இன்னொரு சேவலை வந்து அவங்க அப்பா வந்து வெட்ட போயிட்டாங்க. நல்லா சூப்பராக வந்து இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நாட்டுக்கோழி அடித்து சாப்பிட்டு பாவம் அந்த நாட்டுக்கோழிங்கெல்லாம் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம வந்து வெட்ட வச்சிட்டோம். இப்போ ராவினும் ராவினுங்க அப்பா வந்து கோழியை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா நாட்டுக்கோழியோட டேஸ்ட்டு, இந்த நாட்டுக்கோழியை வாட்டி அதை க்ளீன் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தோல் தான் இருக்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ராவின் வந்து அடுப்பில் வச்சு வாட்டிகிட்ருக்காங்க. நல்லா அதை வாட்டிட்டு நல்லா மஞ்சத்தூள் தடவி நல்லா அதை வந்து ஒரு வாட்டி நல்லா குளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் வெட்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த குட்டி குட்டியாக அந்த ரக்கைகளெல்லாம் பறிச்சிடணும், நல்லா வாட்டிடணும். அதுக்காடி ரொம்ப வாட்டிடக்கூடாது. அதுக்கு எந்த அளவுக்கு வாட்டினா நல்லாயிருக்குமோ அந்தளவுக்கு நம்ம வாட்டணும். இது வந்து ஒரு சேவல் வந்து அரை கிலோ இல்லை முக்கால் கிலோ இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா சளிக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இனி வந்து வெட்டுறதுக்காக எல்லோரும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்களேன், மாமா வந்து வெட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராகவும் நல்லா டக்கு டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி பண்ணலாம், நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கடுத்து வந்துட்டு சரி வேண்டாம், நாட்டுக்கோழி பிரியாணியை விட நாட்டுக்கோழி குழம்பு தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏன்னா அந்த சூப் வச்சு குடிக்கும்போது நமக்கு சளி இருமல் எதுவாக இருந்தாலும் இல்லை உடம்பு வலி கை கால் வலி எது இருந்தாலும் நமக்கு சரியாயிரும். அதனால் நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சு நாட்டுக்கோழி உப்பு கறி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி பிளான் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதுக்காக வந்து வெட்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா வெட்டி குட்டி குட்டியாக பீஸ் போட்டுட்ருக்காங்க. ரொம்பவே சூப்பராகவும் பாருங்களேன், அழகாக செம்மையாக இருக்குது. கறியை பார்த்தோன்னே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். என்ன தான் நம்ம ப்ராய்லர் கோழி கறி டெய்லி சாப்பிட்டாலும் வீக்லி சாப்பிட்டாலும் நாட்டுக்கோழி மந்த்லி ஒன்ஸாவது சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. குழந்தை பெற்றவங்க, அது மணிக்கே வந்து கன்சீவாக இருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணவங்க, இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு முக்கியமாக ரொம்ப நல்லது இடுப்பு வலிக்கு. இப்போ வந்து உப்பு கறி ரெடி பண்ணிட்டாங்க அத்தை வந்துட்டு. இப்போ வந்து நம்ம உப்பு கறி தான் சாப்பிட போகிறோம். நல்லா மிளகாயெல்லாம் நிறைய போட்டு ஜீரகம் நல்லா சின்ன வெங்காயம் போட்டு உப்பு கறியை போடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி உப்பு கறி வந்துட்டு காலையிலே செஞ்சு கொடுத்துட்டாங்க. நல்லா சூப்பராக சூப்பு குடிச்சிட்டு இந்த உப்பு கறியோட சாதம் அப்படியே சுட சுட எடுத்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்களேன் எவ்வளோ எம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து குடல், ரத்தம், அதுக்கப்புறம் வந்துட்டு எலும்பு பீஸ், அப்புறம் வந்து சதக்கறிலாம் போட்டிருப்பாங்க. நமக்கு வந்து ரத்தம் சாப்பிட மாட்டேன். அதனால் வந்து எனக்கு தோல் கறி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து மார்னிங் நிறைய சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து லஞ்சு வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா சாப்பாடு போட்டாச்சு. சுட சுட சாதத்தை வச்சாச்சு. நான் ராவினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ராவி நல்லா ஊர் சுற்றிட்டு வரவே லேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழியை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் மார்னிங்கே வந்து நல்லா உப்பு கறியோட சாதம் வச்சு சாப்பிட்டுட்டோம். அதனால் வந்து இப்போ குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட போகிறோம்.
பாருங்கள் ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள். அதனால் என்னதான் இருந்தாலும் நம்ம காலையில் சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு கறி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வைங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு பாருங்களேன். ஒவ்வொன்றும் அவ்வளோ சாஃப்டாக வெந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து விறகடுப்பில் வச்ச குழம்பு ரொம்ப இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். சிலிண்டரில் நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறத விட விறகடுப்பில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் குழம்புக்கு பெரிய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, இந்த நாள் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் பாருங்களேன். இதான் ராவின்ற வீடு, அழகாக வந்து மருதாணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் செம்பருத்தி இது வந்து அடுக்கு செம்பருத்தி அதானே பாப்பா? அது அது வந்து அந்த செம்பருத்தி பூக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? அது அது வெறும் செம்பருத்தி பூ என்ன? இதுதான் அடுக்கு செம்பருத்தி. அப்புறம் அங்கே வந்து அழகாக வந்துட்டு வாழை மரத்தில் வந்து நல்லா கொலை விட்டுருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா நிறைய கருவேப்பிலை செடியெல்லாம் நிறைய இருக்கு, நம்ம வாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பறித்து ஃப்ரெஷ்ஷாக. நெக்ஸ்ட்டு வந்து எலுமிச்சம்பழ மரம் வச்சுருக்காங்க, இவ்வளோ நிறைய இருக்குது பாருங்களேன். அப்படியாடா இரும்பு இருக்குமா? இப்படிதான் வரணும். இப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து இது இந்த மரத்துக்கு பேர் என்ன பேர் பாப்பா? அரளி. அரளி செடி, அரளி செடி என்ன அரளி செடி. அப்புறம் வந்து வேப்ப மரம் வந்தோடனே அடுத்து வந்து தென்னை மரம். தென்னை மரத்தில் தான் ஒரு நாள் கூட நான் இளநி பறித்து சாப்பிட்டதே இல்லை என்ன கல்யாண மனதிலிருந்து. அடுத்து இங்கே ஒரு வேப்ப மரம், அடுத்தது வந்து நார்த்தாமரம். இது வந்து நார்த்தா மரம் தானே? இந்தது இது நார்த்தா மரம். இது இதுவும் நார்த்தா மரத்தோட சேர்ந்தது. அது எலுமிச்ச மரம்னு தெரியலையாடா. இது இது எலுமிச்ச மரம். அப்புறம் இந்த செடியை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த செடி வந்து டிசம்பர் பூ, நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. இப்போலாம் நிறைய இதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது என்ன, நிறைய பேர் இப்போலாம் யாருமே டிசம்பர் பூலாம் வைக்கிறதே கிடையாது. நம்மக்கிட்டையுமே இப்போ பூ இல்லை, செடி மட்டும்தான் இருக்குது. இது வந்து மாமரம், மாமரம் இல்லை, இது வந்து லவாப்பழ மரம். இது வந்து அப்புறம் நிறைய கருவேப்பிலை செடி தான் நிறைய இருக்குது. சிட்டியை கமிச்சியா நீனு? முருங்கை பழம், முருங்கை முருங்கை பழம், முருங்கை மரத்தை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இது வந்து முருங்கை மரம், சரியான பெருசு, நல்லா ரொம்ப பெரிய மரம். நெக்ஸ்ட் வந்து தேக்கு மரம். இது வந்து தேக்கு மரம், நிறைய வந்து நிறைய கார்டனிங் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் வந்து கோழி கொத்துன்றதுனால வந்து கத்தரிக்காய், வெங்காயம், தக்காளி, மிளகாய் இது எதுவுமே வைக்கிறது இல்லை. நான் கேட்டேன் சொல்லுங்க, எது இதுவா? அது என்னதே சொல்லு பாப்பா, எனக்கு தெரியல. கருணைக்கிழங்கு. கருணைக்கிழங்கா? இது எனக்கு தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? அது எங்கள் வீட்டில் நட்டு வச்சுருக்கோம். ஆ, உள்ளே கருணைக்கிழங்கு இருக்குமா? சரி சரி சரி. இதே மாதிரி இது எப்படி, இது எப்போ பறிக்கணும் நம்ம? அது பெருசான பிறகு, பெருசானதுக்கு அப்புறம் பறிக்கணுமா? சரி சரி. இல்லை விளைஞ்சிருச்சுன்னு எப்படி தெரியும்னு கேட்குறேன். அது தெரியல எப்படி. நல்லா இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து வாழை இலையை வந்து அறுத்து சாப்பிட்டாச்சு. வாழை இலையில ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கார்டனுக்குள்ளே தான் இருக்கோம் ஃபுல்லாக. ஏன்னா இவங்க நடுவத்தில் வந்து வீடு,
இந்த சைடு வந்து ஃபுல்லாக கார்டனிங், அந்த சைடு வந்து நிறைய மரம்லாம் வச்சுருக்காங்க. நான் அந்த சைடு வந்து எப்படின்னு காட்டுறேன். இது வந்து ராவினோட அண்ணாவுக்கு இந்த இடம் வந்துட்டு. இந்த இடத்துல வந்து நல்லா கருவேப்பிலை மரம் நிறைய இருக்குது. இங்கே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா லெமனு, அப்புறம் வாழை மரம் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைடு வந்து செம்பருத்தி பூதெல்லாம் கூட சொன்னேன்ல, ஃபுல்லாக அப்படி நான் சுற்றி பாருங்களேன் எவ்வளோ மரம் இருக்குன்னு. சுற்றி நின்றுட்டுருக்கோம், சுற்றி பார்த்துட்ருக்கோம். இனி நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம வந்து வீட்டுக்கு அந்த சைடு எப்படி இருக்கு போய் பார்க்கலாமாங்க. இதுதான் மெயின் ரோடு. இந்த ரோட்லேருந்து இப்படியே வரணும். இந்த ரோட்டுக்கு இல்லைனாலே வந்து மல்லிகைப்பூ செடி இருக்கு. நான் பார்க்குறப்பில அது இவ்வளோதான் இருக்கு. அழகாக முட்டு விட்டுருக்கு. ஆனால் வந்து முட்டு எப்போ பூக்குன்னு தெரில. வந்து நிறைய இதுலேயுமே நிறைய ஆடு வந்து சாப்பிட்ருக்கு இலையெல்லாம். இதுக்குள்ள என்ன மரம் இருக்குன்னா, இதுக்குள்ள வந்து இது என்னது, இதுதான் மாமரம் தான் அங்கே பார்த்தது வந்து நவாப்பழ மரம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மிளகாய் வந்து மாதுளம் பழம் இருக்கு. மாதுளம் பழம் இதில் வந்து நிறைய காய் நானே பறித்து சாப்பிட்ருக்கேன். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பப்பாளி மரம். இது வந்து தென்னை மரம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் வந்து கொய்யா மரம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்ன மரம் நானும் தெரியுமாடா, இது சீத்தாப்பழம் மரம். இது சீத்தாப்பழம் மரம் தான். அது காய் இருந்ததுனால கரெக்டாக கண்டுபிடிச்சேன், சீத்தாப்பழம் மரம். இது இதுவும் சீத்தாப்பழம் மரம் தான். அடுத்து வந்து நம்ம வீட்டு யூஸ்க்காக வந்து விறகு வச்சுருக்காங்க. அப்புறம் வேப்ப மரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கிட்ட வந்து முன்னாடி வீடு கட்டினப்ப யூஸ் பண்ண கல், திருப்பி நம்ம வீடு கட்ட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கல்லை வந்துட்டு. அதுக்காக வச்சுருக்காங்க நினைக்கிறேன். சுற்றி வந்து அப்புறம் வந்து இதெல்லாம் எம்டி பிளேஸ், இதெல்லாம் நம்ம லேண்டு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ராவினோட கோயிலுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு வந்தாச்சு. இது வந்து ராவின்களோட குலதெய்வம். இப்போ வந்து பாப்புக்குட்டியை பாருங்களேன், நல்லா ஜாலியாக விளாண்டுட்டுருக்கா. ஏன்னா அவள் வந்து இப்போ நடக்க ட்ரை பண்ணிட்டுருக்கனால இந்த கம்பியை பிடிச்சி நடக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருந்துச்சு அவளுக்கு வந்துட்டு. நல்லா க்யூட், அங்கே பாருங்க சிரிச்சுட்டு நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். அவ்வளோதான், இங்கேருந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊருக்கு நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து பாப்புக்குட்டியும் அவங்க டேடி எல்லாம் வந்து சாமி கும்பிட வந்து ரெடி ஆகிட்டாங்க. பாருங்க அழகாக நடந்துட்டுருக்கா பாப்பா, அந்த கம்பியை பிடிச்சிட்டு. இதில் தூக்கம் வர வந்துருச்சு அவளுக்கு.
ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் நல்லா ஊர் சுற்றிட்டு இருந்தோம் நல்லா, அதனால் வந்து அவ்வளோ தூங்கவே விடலையா, அதனால் வந்து தூக்கம் வேறு வந்துருச்சு. ஒரு பக்கத்து விளாடுறதுக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு, அவளுக்கு அந்த கம்பியை பிடிச்சி நடக்கிறதுக்கு நல்லா ஜாலியாக இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கோயிலுக்கெலாம் போயிட்டு நல்லா சுற்றிட்டு வந்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் நம்ம மதுரையில் இருக்கும்போது. சரி ஒன் டே நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தோம். ஊருக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நாங்கள் இன்றைக்கி கிளம்ப போகிறோம், சாமி கும்பிட்டுலாம் முடிச்சுட்டாங்க, நம்ம கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏ ஜோகுட்டி இங்கே பாரு, ஜோகுட்டி பாருங்களே காமெடி பண்ணிகிட்டு இருந்தா நல்லா. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் எப்பா முடியலப்பா, அவ்வளோ பாசமாக பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.